திருச்சிற்றம்பலம் இன்றைய வகுப்பில் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்ற பாடலில் ஆதி தாளத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால முதல்ல நம்ம ஆதி தாளம் எப்படி போடுறது அப்படிங்கிறத இன்றைய வகுப்பில் முழுவதும் பயிற்சி செய்யலாம். திருச்சிற்றம்பலம் மூணு அச்சரம் மூணு தட்டு ரெண்டு வீச்சு அப்படிங்கிற அடிப்படையில் போடணும். அந்த பழக்கத்தில் நம்ம எப்போவுமே நம்ம வந்து எண்ணாமலேயே அந்த தாளங்கள் எட்டுங்கிறது நம்ம கண் பார்வையிலே தெரிகிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. புருஷோத்தமன் ரூபக தாளம் தோளுடைய செவியனுக்கு போட்டாலே ரூபக தாளம் அதை ஃபஸ்ட்டு போட்டு காமிங்க. கரெக்டாக கையை காமிங்க கையை கையை காமிங்க. ஆ போடுங்க ரூபக தாளம் தோளுடைய செவியனுக்கு போட்டிங்களா தோளுடைய அந்த பாட்டு அந்த தாளத்தை போட்டு காமிங்க. ஒன்று ரெண்டு மூணு வெரி குட். அடுத்து இப்போ இப்போ சொன்ன ஆதி தாளம் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சது மாமா. ஆ அதை இப்போ செய்யுங்க. அது மூணு அச்சரத்தை காமிச்சு அது ஒரு தட்டையும் வீச்சையும் போடு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. அருமையா இருக்கு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான்ப்பா அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு அடுத்து தொடையில நாலு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு ஏழு ஏழு எட்டு எட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வெரி ஒன் டூ த்ரீ ஃபோர் வெரி குட் சூப்பர். உத்தரஜாதம் பர்ஃபெக்டாக பண்ணுறோம். அதே டைமிங்கு அப்படியே அதை மெயின்டைன் பண்ணோம். அடுத்த வகுப்பில் நம்ம அந்த அபிநயக்கு விநயம் பாடலாம் பார்க்கலாம். சரியா? ஓகே. திருச்சிற்றம்பலம் காவலாட்ட கழகம் தெரிய போட்டு